Hi soldiers! AMD பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்களோட 7000 சீரிஸ் ப்ராசஸர் லான்ச் பண்ணிருந்தாங்க. அப்போ இந்த வீடியோல நம்ம 7000 சீரிஸ் ப்ராசஸரோட ரிவ்யூ பார்க்க போறோமா அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படினா AMD இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்த 5000 சீரிஸ் ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ப்ராசஸரை விட இந்த ப்ராசஸர்ல பல விஷயங்களை வந்து மாத்தி இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கனா இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த கிராபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே இன்டெல் மாதிரி AMD ப்ராசஸர்ஸ்ல இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா அதுக்குன்னு தனி லைனப் இருக்கு. அதாவது G சீரிஸ் ப்ராசஸர் இருக்கும். அதை வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அதுவும் நார்மல் ப்ராசஸரும் டோட்டலா வேற. இந்த வாட்டி அப்படி இல்லாம AMD அவங்களோட எல்லா ப்ராசஸர்ஸ்லயுமே இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த இன்டகிராபிக்ஸ் எல்லாமே டம்மியான வேகா ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணிருந்தது. ஆனா இப்போ இருக்கிற இந்த 7000 சீரிஸ்ல இருக்கிற எல்லா இன்டகிராபிக்ஸ்மே AMD ஓட டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ற RDNA 2 ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்பனா நமக்கு இந்த 7000 சீரிஸ் ப்ராசஸருக்கு கிராபிக்ஸ் கார்டு போடாமலே நல்லா கேம் ஆட முடியுமா அப்படிங்கற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த 7000 சீரிஸ்ல இருக்கிற IGP-ஓட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு உண்மையாக கிராபிக்ஸ் கார்டு தேவையா இல்லையா, நம்ம பிசி பில்ட் பண்ண போறோம்னா கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே பிசி பில்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் 5000 சீரிஸ் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி. சரி உங்க சேவையுக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க அக்யூர் அனிவர். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க, அக்குவேரா ஆணிவேரா நல்ல பிரிச்சு சொல்லிட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா AMD-யோட 7000 சீரிஸ் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா RDNA கிராஃபிக்ஸ் ரெண்டு கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாகவே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரேடியன் கிராஃபிக்ஸ் இருக்குல்ல, அவங்களோட 6000 சீரிஸ் அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் யூஸ் பண்ணியிருந்த சேம் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்டர் கிராஃபிக்ஸே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா GTFI-ல கிட்டத்தட்ட 60 FPS வரையும் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இருக்க இந்த AMD Ryzen 5 7600X-ஐ இந்த டெஸ்ட் பெஞ்சில் போட்டு பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதையே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ரிசல்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கேம் ரெண்டு கேம் பண்ணல, கிட்டத்தட்ட 9 கேம்ஸை பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்கோம் கேட்டகரி வைஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க் இருக்குது. ஸோ மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. மொத்தமாக என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ மாதிரி இந்த டெஸ்ட் பெஞ்ச் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதர் போடுறாங்க ஆசஸோட ROG Strix X670E கேமிங் வைஃபை. இந்த மதர் போர்டு பேரை விட இஇ கேமிங் வைஃபை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 16GB 6000 MHz DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து SMPS-லாம் நார்மல் தான், அது எதுவாக நீங்கள் போட்டுக்கலாம். முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது ரெண்டு விஷயம் தான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னன்றதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி டேட்டா பேஸ் பார்க்கல போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கேம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் டைட்டில்ஸ், இண்டி கேம்ஸ், அப்புறமா AAA டைட்டில்ஸ், இந்த மூணு கேட்டகரி இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டி கேம்ஸ் பற்றி பார்த்துருவோம். இண்டி கேம்ஸ் இல்லாமல் ஃபால் கைஸ், ஹியூமன் ஃபால் ஃபிளாட், லிட்டில் நைட்மேர்ஸ் இந்த மூணு கேமையும் பேஸ் பார்க்க பண்ணி பார்த்தோம். ஃபால் கைஸில் ஹையில் 31 FPS-ம் லோவில் 60 FPS-ம் கிடைக்குது. அதே மாதிரி ஹியூமன் ஃபால் ஃபிளாட்டில் ஹையில் 51 FPS-ம் வெரி லோவில் 112 FPS-ம் கிடைக்குது. லிட்டில் நைட்மேர்ஸில் லோ செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 FPS கிடைக்குது. இந்த மூணு இண்டி கேம்ஸ் பாத்தீங்கன்னா 1080p-ல நம்ம பெஞ்ச்மார்க் பண்ணியிருந்தோம். சோ இந்த 1080p-ல லோ செட்டிங்ஸ் ஈவன் ஹை செட்டிங்ஸ்லயுமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ இந்த இண்டி கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த 7600X-ல இருக்கிற RDNA 2 கிராபிக்ஸ்ன்றது இண்டி கேம்ஸ்க்கு எனஃபான கிராபிக்ஸ் தான். சோ இப்போ நம்ம இண்டி கேம்ஸ்ல இருந்து நம்ம இஸ்போர்ட்ஸ் டைட்டில்ஸ் போயிடலாம். இஸ்போர்ட்ஸ் டைட்டில்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட PUBG, வாலரன்ட், ஃபோர்ட்நைட் இருக்கு. வாலரன்ட்ல பாத்தீங்கன்னா மீடியம் செட்டிங்ஸ்லயே நமக்கு கிட்டத்தட்ட 123 FPS கிடைக்குது ஆவரேஜா. அதே மாதிரி ஃபோர்ட்நைட்ல பாத்தீங்கன்னா மீடியம் செட்டிங்ஸ்ல 40 FPS-ம் PUBG PC-ல பாத்தீங்கன்னா வெரி லோல 40 FPS-ம் கிடைக்குது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 1080p. இன் கேஸ் யாராவது 720p-ல விளையாட நினைச்சாலோ இல்ல அப்படின்னா ரெண்டர் ரெசல்யூஷனை கம்மி பண்ணி விளையாட நினைச்சாலோ இது வந்து இதோட அதிக பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் வால்ரண்ட தவிர்த்து மற்ற ரெண்டு கேம்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப கம்மியா கிடைக்குது சொல்ல முடியாது, பிளேயபிளா கிடைக்குது. இதுக்கு அப்புறமா AAA டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க GTFI இந்த வாட்டி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து GTFI-யோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா GTFI-ல பாத்தீங்கன்னா 1080p-ல நார்மல் செட்டிங்ஸ்ல 35 FPS கிடைக்குது. விஷுவல் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும் நீங்க நார்மல் செட்டிங்ஸ்ல. இதோட கம்மியும் நீங்க பண்ணலாம், கம்மி பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா 60 FPS கிடைக்கும். இதுக்கு அப்புறமா ஸ்பைடர்மேன்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 24 FPS கிடைக்குது லோல. ஸ்பைடர்மேன்றது PS கேம், PS-ல இருந்து நமக்கு PC-க்கு வந்த கேம். ஸோ அந்த கேம் நமக்கு 24 FPS லோல கிடைக்குதுன்றது இன்டர் கிராபிக்ஸ்ல கிடைக்குது பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா FSR, இந்த ப்ராசர் வந்து FSR சப்போர்ட் பண்ணும். FSR சப்போர்ட் பண்ணி என்ன அர்த்தம்னா அப்ஸ்கேலிங்ல ஒர்க் ஆகும். அதே மாதிரி RDR2-லயும் பாத்தீங்கன்னா லோ செட்டிங்ஸ்ல 25 FPS கிடைக்குது. இதுவும் ஓகே தான். நம்ம யாருமே வந்து இன்டர் கிராபிக்ஸ்ல வந்து AAA டைட்டில் ஆட போறது இல்ல. பட் இந்த AAA டைட்டில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்றது ஓகே தான் இன்டர் கிராபிக்ஸ். சோ ஓவரால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் வைங்களேன் இந்த கேம்ஸ் விளையாட முடியும், இ ஸ்போர்ட்ஸ் டைட்டில் ட்ரை பண்ண முடியும். பட் AAA டைட்டில் ட்ரை பண்ணலாம் சம்மாட் ஓகே. பட் திடீர்னு பார்க்கும்போது ஒரு GTFI நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். முக்கியமா ஸ்பைடர்மேன் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது இன்டர் கிராபிக்ஸ் அப்படின்ற மாதிரி தோணும். இது ஓகேன்னு தோன்றது எப்போ ஓகே இல்லைன்னு தோணுனா இது நம்ம 5600G-யோட கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி இந்த 5600G-ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்.
7 Vega 7 graphics இருந்தது இதுல RDNA 2 இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்க நமக்கு கிட்டத்தட்ட RDNA 2 வந்து 24 FPS கிடைச்சது அதே மாதிரி இதுல வந்து நமக்கு 25 FPS கிடைச்சது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணனும்ங்களா ஒரு FPS வந்து இது அதிகமா கிடைக்குது ஒரு FPS எல்லாம் கவுண்ட்ல எடுத்து முடியுமான்னு கேட்டினா என்ன பத்தி நான் எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் பார்த்தா லிட்டில் நைட் மேட்ஸ்ல பாத்தீங்கன்னா 5600G 59 FPS கிடைச்சது லோ செட்டிங்ஸ்ல ஆனா நம்மளோட இந்த RDNA 2 கிராபிக்ஸ் இருக்க 7000 சீரிஸ் ப்ராசஸர்ல இருக்க IGP பாத்தீங்கன்னா வெறும் 50 FPS தான் கிடைச்சிருக்கு 9 FPS கம்மி சோ இப்போ நமக்கு என்ன தோண வரேனா இல்ல ஈவன்தோ RDNA 2 இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் பெருசா கிடைக்கல ஏன்னா 5600G கம்பேர் பண்ணா ஏன்னா இதை கம்பேர் டீ அது சீப் பழைய ப்ராசஸர் அப்படின்னும் போது இதை விட அது எவ்வளவு பெட்டர் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும் AMD எதுக்காக வந்து ஒரு டம்மியான கிராபிக்ஸ் ப்ராசரை இந்த ப்ராசஸர்ஸ் கூட கொடுக்கணும் ஏன் அப்படினா கொடுக்காம விட்டுறலாமே போன மாதிரி இந்த வாட்டி ஏன் வந்து வம்பளியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளோட பலரோட கேள்வியா இருக்கும் ஆனா AMD கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த RDNA கிராபிக்ஸ் வந்து கொடுக்கல AMD ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த RDNA 2 கிராபிக்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வீடியோ என்கோடிங்காக தான் அதாவது பாத்தீங்கன்னா AMD ஓட ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவங்க அதிகமா வந்து இந்த இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் RDNA 2 வந்து ரிவீல் பண்ணும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்க விஷயங்கள் என்னன்னா இதுல AV1 டிகோடிங் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க அது வந்து S264 and H265 அதாவது HEVC இந்த என்கோடிங் அண்ட் டிகோடிங் சப்போர்ட் பண்ணும் ஹார்ட்வேர் என்கோடிங் அண்ட் டிகோடிங் சப்போர்ட் பண்ணும் USB Type-C லயே நீங்க வந்து டிஸ்ப்ளே போட்டு எடுத்துக்க முடியும் 4K வந்து ஆன் போர்ட்ல சப்போர்ட் பண்ணும் சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லிருந்தாங்க இப்போ நம்ம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் இது அப்படியே நாம ப்ராடக்டிவிட்டி பார்க்க போறோம் அப்படினு வெயிங்களே பிரீமியர் ப்ரோவோட பெஞ்ச் மார்க் பாப்போம் பிரீமியர் ப்ரோல பாத்தீனா முன்னாடி இருந்த 5600G கிட்டத்தட்ட 9 நிமிஷம் 14 செகண்ட் எடுத்துச்சு பட் இந்த 7600X வெறும் 6 நிமிஷம் தான் எடுத்துருக்கு அதாவது 6 நிமிஷம் 8 செகண்ட் சோ இந்த 7600X வீடியோ என்கோடிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு வித் கிராபிக்ஸ் கார்டு ப்ரோ 7600X வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் அதனால வந்து மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பில்ட்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணிருப்போம் இல்லையா சோ அந்த பிசிஸ்ல பாத்தீங்கன்னா RX570 யூஸ் பண்ணிருப்போம் கிராபிக்ஸ் கார்டா அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரைசன் 5 1600 ஆர் கோர் 12 த்ரெட் ப்ராசஸர்ல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுத்துச்சு நம்மளோட சேம் ப்ராஜெக்ட் அதே மாதிரி i5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் எடுத்துச்சு ஈவன் வித் கிராபிக்ஸ் கார்டு கிராபிக்ஸ் கார்டு இருக்கும் போதே இவ்வளவு டைம் எடுத்துட்ட நம்மளோட பிசி இப்போ இருக்கிற இந்த 7600X நமக்கு பாத்தீங்கன்னா வெறும் 6 நிமிஷம் முடிச்சிருக்கு கண்டிப்பா இதோட CPU ஓட பெர்ஃபார்மன்ஸ் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும் அட் தி சேம் டைம் அதோட இன்டகிரல் கிராபிக்ஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கு ஏன் அப்படினா இதுல இன்டகிரேட்டடாவே ஹார்ட்வேர் டிரான்ஸ்கோடிங் என்ஜின் அதாவது அந்த இன்டகிரல் கிராபிக்ஸ் இருக்கு இல்லையா சோ அது இருக்கதனால நமக்கு முன்ன இருந்த இதுல கொஞ்சம் இந்த ஹார்ட்வேர் என்கோடிங்ல நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கு இதுல மட்டும் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டாலுமே CPU பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்மே இருக்கு கிட்டத்தட்ட போன ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் 40 இருந்து 50% வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கு கம்பேரிங் டு சிந்தெடிக் பெஞ்ச்மார்க் சினி பெஞ்ச் R23 அப்புறம் பிளெண்டரோட பெஞ்ச்மார்க் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தாலுமே நமக்கு கிட்டத்தட்ட CPU ஓட பெர்ஃபார்மன்ஸ்மே 40% பூஸ்ட் இருக்கு சோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா 7000 சீரிஸ்ல இருக்கிற இன்டகிரல் கிராபிக்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா கேமிங்காக மீன் பண்ணி பில்ட் பண்ணது கிடையாது பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸா கொஞ்சம் கிடைக்குது இன் கேஸ் நீங்க வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போறேன் என்கிட்ட கிராபிக்ஸ் கார்டு வாங்க பிரைஸ் இல்ல காசு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 7600X வச்சு பிசி பில்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற இன்டகிரல் கிராபிக்ஸ் உங்களோட எடிட்டிங்க்கு பக்கா ஒர்க் பண்ணும் நீங்க ஒரு 10,000-15,000 கிராபிக்ஸ் கார்டு போடாமலே அந்த 10,000-15,000 கிராபிக்ஸ் கார்டோட ஓரளவுக்கு லைக் ஒரு 50% ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கையில கிடைச்சிடும் நீங்க அந்த கிராபிக்ஸ் கார்டு நீங்க ஸ்பெண்டே பண்ணாம சரிங்க ப்ரோ இந்த 5600X வச்சு பிசி பில் பண்ண எவ்வளவு ப்ரோ பிசி பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி 5600X வந்து ரிலீஸ் பிரைஸ் வந்து 28,000 பண்ணி பாக்ஸ்ல ரொம்ப சீப் ஆயிடுச்சு அதே சிமிலர் பிரைஸ் தான் இந்த 7600X ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட 29,500-30,000 ரேஞ்சுக்கு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ராசஸர் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லைனாலும் மதர் போர்ட்ஸும் முக்கியமாக DDR5 ரேமும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதாவது நீங்க இப்போ ஒரு சிங்கிள் 16GB DDR5 ரேம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 8,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுல இன்னொரு விஷயம்னா DDR5 உங்களுக்கு 8GB சிங்கிள் ஸ்டிக் ரேம் கிடைக்காது 16GB தான் கிடைக்கும் 16GB போட்டீங்கன்னா அகைன் இன்னும் 16GB 30GB அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா DDR5 ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அதே மதர் போர்டுமே பாத்தீங்கன்னா X670 கண்டிப்பா இதுக்கு போட முடியாது B650 போட்டாலுமே கிட்டத்தட்ட 24,000 நீங்க மதர் போர்டு போட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 7600X வச்சு பிசி பில் பண்ணும் கிராபிக்ஸ் எல்லாம் போனாலுமே கிட்டத்தட்ட 75,000 80,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கு சோ இப்போ எப்படி போனாலுமே பாத்தீங்கன்னா இந்த பிசியை பில் பண்றதை விட 5600 வச்சே பிசி பில் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் எனக்குமே போகுது ஏன் அப்படின்னா அது நீங்க ஒரு 40,000-50,000 பில் பண்ணி முடிச்சிடலாம் பட் இதை நீங்க கிட்டத்தட்ட டபுள் த பிரைஸ் பண்ணி கொடுத்து பண்ணணும் பட் உங்களுக்கு அது பெனிஃபிட்டா வந்து DDR5 ரேமும் நல்ல ஒரு மதர் போர்டும் கையில கிடைக்கும் சோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 7000 சீரிஸ்ல இருக்க RDNA 2 கிராபிக்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது ஏன்னா 2 கோர் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பிளான் பண்ணதும் இதுக்குன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கிடையாது அவங்க இன்டகிரேட்டடா ஒரு வீடியோ டிரான்ஸ்கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல AMD பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கு இல்லையா அதை ஒரு ஆக்சிலேட்டர் யூனிட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க லைக் நீங்க வீடியோ எடிட் பண்ணும்போது கிராபிக்ஸ் கார்டும் உங்களோட வீடியோ டிரான்ஸ்கோர் பண்ணும் உங்களோட இன்டகிரேட் கிராபிக்ஸுமே வீடியோ டிரான்ஸ்கோர் பண்ணும் லைக் இன்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா குயிக் சிங்க் இருக்க மாதிரி அதே மாதிரி விஷயம் இதுல ஒர்க் ஆகும் பட் குயிக் சிங்க் விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இந்த ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா AMD இந்த இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் வந்து எல்லா ப்ராசஸரிலும் வச்சிருக்காங்க ஃபியூச்சர்ல இதுக்கான சப்போர்ட் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்க வரும் ஸோ அப்போ நமக்கு ஈவன் தோ கிராஃபிக்ஸ்
கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தாலுமே இந்த இன்டெகிரல் கிராஃபிக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து 5600 வச்சு பிசி பில் பண்ணிக்கலாமா இல்லை 7600X போட்டு பிசி பில் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கனா அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் இன்கேஸ் பட்ஜெட் கம்மியாக இருக்குது, எனக்கு இந்த 5600 இருக்கிற பர்ஃபார்மன்ஸே போதும், 5700 இருக்கிற பர்ஃபார்மன்ஸே போதும், DDR4 ரேமோட பர்ஃபார்மன்ஸே போதும், மதர் போர்டு எனக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும், ப்ராசர் அப்கிரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லை நான் ப்ராசரும் அப்கிரேட் பண்ணுவேன், கிராஃபிக்ஸ் கார்டும் அப்கிரேட் பண்ணுவேன், எனக்கு ரேமோ DDR5 வேணும், நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா PCIe 5.0 சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் வந்து அதுவும் போடுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 7600X போகலாம். 7000 சீரீஸில் உங்களுக்கு அப்கிரேடபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் ப்ரூஃப் கிடைக்கும், 5600G வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ரெண்டுத்தில் எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுதான் இந்த வீடியோ கருத்து. ஸோ இது இன்டெகிரல் கிராஃபிக்ஸும் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பக்கத்துக்கு சின்னதாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருந்தாலும் இதுக்கான ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சோல்ஜர்ஸ். ஸோ அதுக்காக என்ன பண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண முக்கியம் லைக் போடுங்க, வியூஸ் வரலாம் கூட அட்லீஸ்ட் லைக்காவது போடுங்க சோல்ஜர்ஸ். ஏன் அப்படின்னா இந்த கண்டென்ட் நம்ம மட்டும்தான் பண்ணுறோம், ஆனாலுமே நமக்கான சப்போர்ட்ன்றது இருக்கான்னு கேட்டால் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கம்பேரிட்டிவ்லி கம்மி இல்லையா. ஸோ அதனால நான் சொல்கிறேன் ஜஸ்ட் சப்போர்ட், ஜஸ்ட் கிளிக் தட் லைக் பட்டன், இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி ஸ்டோரி போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி பில்டிங் கம்யூனிட்டி வந்து பெருசாக வளரும். ஏன் அப்படின்னா பிசி பில்டிங் கம்யூனிட்டது ரொம்பவே குட்டியாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. மோட்டோ விலாகி கம்யூனிட்டினா முதல்ல என்னன்னே தெரியாது, பட் இப்போ மோட்டோ விலாகி கம்யூனிட்டி ரொம்ப பெருசாகிடுச்சு. கேமிங் கம்யூனிட்டி என்னன்னு தெரியாது, நடுவில் ரீசெண்டாக மொபைல் கேமிங் கம்யூனிட்டி கொஞ்சம் பெருசாச்சு, பட் இந்த பிசி பில்டிங் கம்யூனிட்டி மட்டும் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லெட் சப்போர்ட் பிசி பில்டிங் கம்யூனிட்டி. உங்களுக்கு அடுத்ததில் பார்க்குறேன், அது வரைக்கும் பாய்.